காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளிகள் பாஜகவில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தற்போது அனைத்து குற்றவாளிகளும் காவி உடை போட்டுக்கொள்வதாகவும் சென்னையில் நடைபெற்ற சம்பவம் இதற்கு உதாரணம். மயிலாடுதுறை திராவிடர் கழக பரப்புரை கூட்டத்தில் கே வீரமணி பேச்சு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் வைக்கும் போராட்டத்தின் நூற்றாண்டு துவக்க விழா மற்றும் சமூக நீதி பாதுகாப்பு திராவிட மாடல் விளக்கத் தொடர் பரப்புரை பொதுக்கூட்டம் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்றது. திராவிட கழக மாவட்ட தலைவர் தளபதி ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் கே வீரமணி பங்கேற்று பேசினார். வைக்கம் போராட்டத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற வைக்கம் போராட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து 40 பேர் பங்கெடுத்துக் கொண்டதாக அப்போதைய சுதேசி மித்திரன் நாளிதழில் பெயர் பட்டியலுடன் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த வீரமணி, தற்போதைய சூழ்நிலையில் மனிதாபிமானம் இன்றி மிருகங்களுக்காக மனிதனை தாக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. மிஸ்டு கால் கொடுத்து வளர்வதாக கூறிக்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சியில் போலீசில் தேடப்படும் குற்றவாளிகளும் ஏமாற்று பேர் வழிகளுமே இணைந்து வருகின்றனர். குற்றவாளிகள் பாதுகாப்பிற்காக அடைக்கலமாகும் இடம் பாரதிய ஜனதா கட்சியாக உள்ளது. குற்றவாளிகள் அனைவரும் காவி போர்த்து கொண்டு வலம் வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற சம்பவத்தில் தலைமறைவு குற்றவாளி ஒருவர் அக்கட்சியின் தலைவர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு சென்றார். அங்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீசை பார்த்து தன்னை பிடிக்கத்தான் காவல்துறை வந்துள்ளது என நினைத்து கொண்டு தெரித்து ஓடினார். அவரை காவல்துறையினர் துரத்தி சென்ற காட்சிகளும் அரங்கேறின என பேசினார். நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் திராவிட கழக பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். நீங்க வந்திருக்க முடியாது, ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். எங்க குடும்பம் சாதாரண குடும்பத்தில் ஆகும் கிடையாது, வழிகாட்டியே கிடையாது. நானா கும்பகோணம் நடந்துதான் இல்லையா சென்னைக்கு பக்கத்துல.